ஸோ இந்த லாஸ்ட் செஷன் வீ கவர் வாட் இஸ் த லிஸ்ட், வாட் ஆர் வேரியஸ் இம்ப்ளிமெண்டேஷன் கிளாஸஸ் ஃபார் த லிஸ்ட், எரே லிஸ்ட் வீ கவர், லிங்க் லிஸ்ட் வீ கவர், நெக்ஸ்ட் வெக்டார், ஸ்டாக், அண்ட் வாட் ஆர் வேரியஸ் கர்சர்ஸ் லைக் தீஸ் அ திங்ஸ் வீ கவர். இன் தி செஷன் ஐ வில் டாக் அபவுட் செகண்ட் மாட்யூல் இன் கலெக்ஷன் ஃப்ரேம்ஒர்க் செட், செட் கான்செப்ட் ரைட் நவ். ஸோ கீப் சபடிங் செட், கீப் சபடிங் செட், செட் இஸ் பாட் வை ரெக்வயர் டு டிஸ்கஸ், செட் செட் இன்டர்ஃபேஸ் ரைட். ஓகே நவ் ஹியர் வெரி த பிளேஸ் ஆஃப் செட் இன் அவர் கலெக்ஷன் ஃப்ரேம் ஒர்க் ஃபார் த கலெக்ஷன் செட் இஸ் த சைல்ட் இன்டர்ஃபேஸ் ரைட். ஃபார் த செட் வேரியஸ் இம்ப்ளிமெண்டேஷன் கிளாஸஸ் ஆர் தேர். ஹேவ் யூ ரிமெம்பர்ட் ஹேஸ் செட், ஹேஸ் செட் இஸ் த இம்ப்ளிமெண்டேஷன் கிளாஸ். நெக்ஸ்ட் லிங்க்டு ஹேஷ் செட் இஸ் த இம்ப்ளிமெண்டேஷன் கிளாஸ். நெக்ஸ்ட் ஹியர் த நெக்ஸ்ட் திங்ஸ் ஐ வில் டாக் அபவுட் சார்ட்டட் செட், நெக்ஸ்ட் நேவிகபிள் செட், நேவிகபிள் செட், அண்ட் தென் வீ கேன் டாக் அபவுட் இட்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன் கிளாஸ் ட்ரீ செட். திஸ் இஸ் த செகண்ட் மாட்யூல் வாட் வீ ஹாவ் டு டாக் ஏட் அ பார்ட் ஆஃப் கலெக்ஷன் ஃப்ரேம் ஒர்க். நவ் கலெக்ஷன் கேம் இந்த 1.2 வெர்ஷன், லிங்க்டு ஹேஷ் செட் கேம் இந்த 1.4 வெர்ஷன், சார்ட்டட் செட் கேம் 1.2, நேவிகபிள் செட் இட் இஸ் த நியூலி ஆடட் திங் இந்த 1.6 வெர்ஷன், ட்ரீ செட் கேம் இந்த 1.2 வெர்ஷன் ரைட். ஓகே ஸோ தீஸ் அ திங்ஸ் ஐ வில் எக்ஸ்பிளைன். ஓகே ஃபஸ்ட் ஐ வில் கோ ஃபார் செட் அண்ட் தென் ஹேஸ் செட், லிங்க்டு ஹேஸ் செட் லைக். ஸோ ஃபஸ்ட் வென் வீ ஷுட் கோ ஃபார் செட் அண்ட் வாட் இஸ் த செட். ஸோ த ஃபஸ்ட் பாயிண்ட் செட் ஈஸ் சைல்ட் இன்டர்ஃபேஸ் ஆஃப் கலெக்ஷன், கரெக்ட் ஆர் நாட்? செட் இஸ் த சைல்ட், சைல்ட் இன்டர்ஃபேஸ் ஆஃப் கலெக்ஷன். நெக்ஸ்ட் வென் வீ ஷுட் கோ ஃபார் செட், இஃப் யூ வாண்ட் டு ரிப்ரஜென்ட் எ குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல் ஆப்ஜெக்ட்ஸ் வேர் டூப்ளிகேட்ஸ் ஆர் நாட் அலவுட், டூப்ளிகேட்ஸ் ஆர் நாட் அலவுட் அண்ட் ஆர்டர் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட், இன்சர்ஷன் ஆர்டர் ஐ டோன்ட் வாண்ட், தென் வீ ஷுட் கோ ஃபார் செட். இஸ் இட் கிளியர்? டூப்ளிகேட்ஸ் ஆர் நாட் அலவுட் அண்ட் இன்சர்ஷன் ஆர்டர் நாட் ப்ரிசர்வ்ட், ஐ டோன்ட் வாண்ட் எனி ஆர்டர் இஸ் நத்திங் பட் ஐ டோன்ட் வாண்ட், ஐ ஆம் நாட் ஹேவிங் எனி கன்சர்ன்ட் அபவுட் த ஆர்டர், தென் வீ ஷுட் கோ ஃபார் செட். ஓகே திஸ் ஏ. ஸோ ஃபஸ்ட் பெட்டர் டு டேக் திஸ் டயக்ராம். ஹியர் தெர் இஸ் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அபவுட் த செட். செட் இன்டர்ஃபேஸ் டசன்ட் கண்டெயின் எனி நியூ மெத்தட்ஸ். வாட் எவர் த மெத்தட்ஸ் அவைலபிள் ஆர் டிஃபைன் இன் கலெக்ஷன், பை டிஃபால்ட் வீ ஹாவ் டு யூஸ் தோஸ் மெத்தட்ஸ் ஓன்லி ரைட். செட் இன்டர்ஃபேஸ் டசன்ட் டிஃபைன் எனி நியூ மெத்தட். தீஸ் மெத்தட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு செட் ஸ்டைல் த மெத்தட்ஸ் ஆர் இம்ப்ளிமெண்டட் ரைட். ஓகே திஸ் அட் திஸ் பாயிண்ட் ஆல்சோ. That's all. Are you able to understand, right? So this is what you people should aware clearly, right? Now, first implementation class we have to discuss. Keep subbing hash set. Now, first point here, legend. The underlying data structure for hash set is hash table. The underlying data structure for hash set is hash table. Based on hash table data structure, Java hash set concept is implemented, right? Next term, duplicates are allowed or not allowed? Duplicates are not allowed. By mistake, if we are trying to add duplicate, I'm trying to insert duplicate, can you tell, am I going to get compile time error or runtime exception? If I'm trying to add duplicate, am I get compile time error or runtime exception? There is no compile time error, there is no runtime exception. Simply add method returns. Add method, I want to add an object A. Okay, like
The return type of yard method is, have you remembered, boolean. Yard method simply returns false. Are you getting? Duplicates are not allowed. If you are trying to insert duplicate, we won't get any compile time error or runtime exception. Simply yard method returns false. It's also a very important question for the entire room. He may ask, so if I'm trying to add duplicate for the hash set, what will happen? Nothing will happen. That object won't be added, but yard method returns false, saying, was this object already there? I didn't add this object, like, okay, next. Next, insertion order, is it preserved or not preserved? Insertion order, not preserved. So, because in which order we inserted, it's not going to be preserved, but all objects will be inserted based on hash code, based on hash code of objects, right? Are you getting? Based on hash code of objects, the objects will be inserted and the insertion order won't be preserved. Is it clear, right? Okay, this is. Next, heterogeneous objects, allowed or not allowed? Heterogeneous objects allowed, no problem at all. Next, null insertion possible or not? Yes, we can insert null, no issue at all. Next one, implement serializable. Yes, implement serializable and clonable interfaces. Implement serializable and clonable interfaces, right? Next one, here just observe this one. If the objects are going to store based on hash code, the advantage is search algorithm will become easy. Searching will become easy, that's why. So if our frequent operation is a search operation, hash set is the best choice, right? Search operation, hash set is the best choice. Are you able to understand, right? These are some important conclusions about hash set. Okay, this is. So underlying data structure is hash table. Next, duplicates are allowed or not allowed? Not allowed. If we are trying to insert duplicate, we won't get any compile time error or runtime exception. Insertion order not preserved, and it is based on hash code of objects. What about heterogeneous objects? Allowed, null insertion possible, hash set implement serializable and clonable, but not random access. Okay, next, best hash set is the best choice if our frequent operation is search operation, right? Now the terminology is very clear for all of you, right? Okay, at this point. I hope you people can aware. So what are various important conclusions about the hash set? Clear, right? Okay, this is. Now, the next one, what are various constructors are there for the hash set? There are just 4 constructors. Here, what are various constructors? Constructors are there for a hash set. Just observe, there are several hashing related data structures we are going to discuss. Best, now we are talking hash set. Next, we are going to talk about linked hash set. Next, we will talk hash map and identity hash map, weak hash map. Next, hash table. Are you getting? Hash table. For all these hashing related data structures, the constructors are common. That's why. Make sure if you aware constructors here, then in all the remaining cases we are not required to talk. Okay, so you people should have clear clarity, right? That's why just listen. Here one new word also you people are going to get. Hash set first constructor, h is equal to new hash set. Hash set h is equal to new hash set creates an empty hash set object with the default initial capacity 16, with the default initial capacity 16 and the default fill ratio is 0.75. Are you getting? With the default initial capacity 16, default fill ratio 0.75. Then immediately you people may ask, sir, what is fill ratio? Initial capacity anyway we know. What is fill ratio? Okay, this one compulsory you people should have clear clarity. Sometime fill ratio is also known as load factor.
Fill ratio is also known as load factor. Okay. Sir, what is fill ratio or what is load factor like? You may have the doubt. Simple. If it is array list, can you tell what is the default initial capacity for array list? 10. Now, so 10 size initially, 10 capacity initially going to create L is this one. First one, second, third, fourth and so on like. If I'm trying to insert 11th element, so once array list reaches max capacity, if I'm trying to insert 11th element, then only a new object is going to create. Correct or not? So when new array list object is going to create? After completing 100%. After loading 100%, if we are trying to insert 11th element, then a new object is going to be created. But in the case of asset, okay, after filling 75% ratio, after filling 75% ratio only, a new asset object is going to be created. This 75% ratio is nothing but fill ratio. Have you observed? After filling this much ratio, a new asset object is going to be created. After loading this much factor, a new asset object is going to be created. That's why make sure what is fill ratio or load factor, right? Is it clear for all of you? So we are creating an empty asset object with the default initial capacity 16 and the default fill ratio 0.75. Okay, first one. Second one, hash set H is equal to new hash set of, hash set H is equal to new hash set of, okay, here make sure. Sir, I don't want initial capacity 16. I want initial capacity 1000 because I know at the beginning only 1000 objects I'm going to add. Then we can take int initial capacity. So creates asset object with our specified initial capacity, but load factor is how much load factor? 0.75 only. Regarding 0.75. So with the customized initial capacity and the default load factor is nothing but like second constructor. Now the third constructor, hash set H is equal to new hash set of, hash set H is equal to new hash set of int initial capacity, int initial capacity comma float load factor, float load factor. Sir, I don't want 0.75 as the load factor. After filling 90% ratio, can you please create a new asset object? Then 0.9, like we can customize load factor also, no problem at all. So this is the third constructor, right? Are you getting? Everything talks about initial capacity, fill ratio, right? Now the fourth constructor, I want to create an equivalent asset for the given collection. For any collection object, if you want, you can create asset object, right? Asset H is equal to new asset of, asset H is equal to new asset of collection C. Collection C. Are you able to understand, right? So for the given collection, can you please create an equivalent asset object like intra conversion between collection objects? Then we can go for this constructor, right? So total, how many constructors are there in asset? Total 4 constructors. The same constructors are applicable for remaining hashing related data structures also. Okay, this is so better to take. So these are the 4 constructors what we have, but make sure what is fill ratio or load factor? Let me give the notes for this also. Is it clear, right? So these are the constructors what we have. You people should aware, okay? Now let me convert this total example into a programmatic style. Here, just observe this one. Here I'm taking a simple example. Here just observe.
Here I am taking a normal hash set. A normal hash set. H is equal to new hash set. Next, H dot yad of B, C, D, Z. And I am trying to insert B, C, D, Z. Null 10. I am trying to insert how many elements? 6 elements, right. Next, SOP of H dot yad of Z. I am trying to insert duplicate object. But this Z already there or not? Yes. If the Z already there, what will happen? Yad method simply returns false, saying, boss, this object already there, I am not inserting, right. Now, after this, SOP of H. Can you tell, if I run this code, what the output we will get? Now, what the output we will get? Can I use the term B, C, D, Z, null, 10 like? No, because it is hash set. It is not a list. Insertion order not preserved. In which order the data is going to be stored, we don't know. That's why what output by default we are going to get, I'm sure we can't, I don't know. Because all these objects will be stored based on hash code. Hash code, right. Now, let me compile this code. Java C hash set demo. Hash set demo dot Java. Now, Java hash set demo. Now, observe what answer by default we are going to get. Yes, first time false. Because Z is already there, null D, B, C, T, Z, 10, Z. Can you tell, duplicates are allowed or not allowed? Duplicates are allowed or not allowed? Not allowed. Z we are trying to insert 2 times, but how many times Z came? Only 1 time. Next, insertion order preserved or not? No. Insertion order is B, C, D, Z, null, 10, but the output is nothing but different order, right? So, in hash set, duplicates are not allowed, insertion order not preserved. Next, heterogeneous objects are allowed or not? Yes, because sometimes a string, sometimes integer is nothing but like heterogeneous objects are allowed. Null insertion possible or not? Yes, make sure you people should aware. Okay, this is a simple program to demonstrate properties of hash set, right? Okay, take this example. That's all. So, what is a hash set? What are various properties? And then, how to create a set object? What constructors are there? And after that, a small demo program. Now, you people got the basic idea about a hash set, right? Okay, that's all.